இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ரேஷன் கடைகளில் கூடுதல் சேவைகளுக்கு அனுமதி என்று புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. அது என்ன அறிவிப்பு என்பதை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம டீடைலாக பார்க்க போறோம். ரேஷன் அட்டைதாரர்களின் எண்ணிக்கை குறைவாக உள்ள ரேஷன் கடைகளில் இ சேவை மையம் துவக்கி அதன் வாயிலாக மத்திய மாநில அரசுகளின் சார்பில் வழங்கப்படும் இணைய சேவைகளை மக்களுக்கு வழங்குமாறு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் தொடக்க கூட்டுறவு கடன் சங்கங்கள் இசேவை மையங்களை நடத்துகின்றன. இந்நிலையில் 200 ரேஷன் அட்டைதாரர்களுக்கு குறைவாக நலிவடைந்த நிலையில் உள்ள ரேஷன் கடைகளை பொருளாதார ரீதியாக மேம்படுத்த கூட்டுறவுத்துறை முடிவு செய்துள்ளது. இதற்காக அந்த ரேஷன் கடைகளில் அத்தியாவசிய பொருட்களை தவிர்த்து பிற பொருட்களை விற்பது, வங்கிகள் போன்ற பண பரிவர்த்தனைகளில் ஈடுபடுவது, வணிக ரீதியான சேவை மையங்களாக மாற்றுவது போன்ற திட்டங்களை செயல்படுத்த உள்ளதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. நாடு முழுவதும் தற்போது சுமார் 3 லட்சம் பொது சேவை மையங்கள் உள்ளன. இவற்றில் ஆதார், பான் கார்டு, ரயில் டிக்கெட், அரசு திட்டங்கள் உட்பட ஏராளமான சேவைகளை எளிமையாக பெற முடிகிறது. அந்த வகையில் மத்திய அரசின் மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் கீழ் 6 லட்சம் கிராமங்களில் பொது சேவை மையங்கள் விரிவாக்கம் செய்வதற்கான திட்டத்தை மேற்கொண்டுள்ளது. அதன்படி வரும் நாட்களில் 10,000 கூடுதல் பொது சேவை மையங்களை ரேஷன் கடைகளுடன் இணைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் ரேஷன் கடைகளிலேயே பொதுமக்களால் நிதி சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியும். கிராமப்புற மக்களும் ரேஷன் கடைகள் மூலமாகவே ஆதார், பான், வங்கி சேவைகள், அரசு திட்டங்கள், விவசாயிகளுக்கான சேவைகள், பென்ஷன், இன்சூரன்ஸ், டிக்கெட் புக்கிங் உள்ளிட்ட பல்வேறு சேவைகளை பெற்றுக்கொள்ளலாம். உண்மையில் இந்த திட்டங்கள் கிடைக்கப்பட்டால் கிராம மக்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்று கருதப்படுகிறது. கூடிய விரைவில் இந்த திட்டம் தொடங்கப்படும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதுதான் தற்போது வெளியான முக்கிய அறிவிப்பு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரேஷன் கடை மூலமாகவே பொதுமக்கள் பார்த்தீங்கன்னா பண பரிவர்த்தனை செய்ய முடியும், ஆதார், பேன் போன்ற டாக்குமெண்ட்ல கரெக்ஷன் பண்ணலாம், டிக்கெட் புக்கிங் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் தற்போது வெளியான முக்கிய அறிவிப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.